அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளுக்கு பலத்த மழை, மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம். பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி மாநாடு. மேல் மாகாண சபையின் ஆட்சிக்காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவு. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வணிகர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பிணையில்லா கடன். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் மத்திய சப்ரகமுவ வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் அனுராதபுரம், காலி, மாத்தறை, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழை பெய்யும் போது ஏற்படும் இடி மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் இன்று மின்னல் தாக்கியதில் யுவதி ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் இன்று பிற்பகல் மின்னல் தாக்கியதில் 18 வயது யுவதியொருவர் காயமடைந்துள்ளார். தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக உறவினர்கள் தெரிவித்தனர். மின்னல் தாக்கிய யுவதி காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மின்னல் தாக்கிட்டார். இதேவேளை முல்லைத்தீவு விஸ்வமடு புத்தடி பகுதியில் மின்னல் தாக்கத்தினால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விளையாட சென்ற சந்தர்ப்பத்தில் மழைக்காக நாவல் மரத்தடியில் ஒதுங்கியிருந்த போதே மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. விஸ்வமடு மகாவித்தியாலயத்தில் உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயிலும் தர்மலிங்கம் தயானந்தா என்ற திறமையான மாணவனையே இயற்கை காவு கொண்டது. கால்பந்தாட்ட வீரராகவும் சாரணிய தலைவனாகவும் ஆளுமைமிக்க ஒரு இளைஞனை இவ்வுலகினை விட்டு பிரிந்துள்ளான். அவர் பாடசாலையில முதல்ல இருந்து விளையாட்டுல ஆர்வமுடையவர். சாரணியம் எல்லாத்துலயும் இருக்கிறார். ஃபுட்பால் டீம்ல அவர் கேப்டன் ஆயிருக்கிறார். பாடசாலைக்கும் பெரிய இழப்பா இருக்கு அவர் இல்லாது. இதேவேளை மின்னல் தாக்கத்துக்கு இலக்கான மற்றைய இளைஞன் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளார். நான் வீட்டில இருந்து 3 மணி அளவுல விளையாட போயிருக்கேன். திடீரெண்டு மழை வந்துச்சு. மழை வந்தோடனே 2 பேரும் நாவல் மரத்துக்குள்ள நின்றோம். திடீரெண்டு ஒரு மின்னல் மாதிரி வந்துச்சு, அதோட நான் மயங்கிட்டேன். இதேவேளை அனுராதபுரம் ரமாவ கோனாவ பகுதியில் மின்னல் தாக்கி 19 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 5 பேர் அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டின் சமையல் அறையில் இருந்த போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் குப்பிலான் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 உயிரிழந்த சம்பவம் பதிவாகியது. அவர்கள் சமுத்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றபடியால் அவர்களுக்கு சமுத்தி திட்டத்தின் ஊடாக ₹15,000 ஒரு 3 15,000 வீதம் வழங்கப்பட்டது. நாங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்ட பொழுது அந்த குடும்பங்களுடைய நிலை பரிதாகரமாக இருந்தது. ஆகவே அவர்களுக்கு அந்த வீட்டு திட்டத்திலும் முன்னுரிமை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வண்ணாக்குளம் கிராமத்தில் கடந்த 16ஆம் தேதி பிற்பகல் மின்னல் தாக்கியதில் வீடொன்று முற்றாக எரிந்துள்ளது. திரள் மூழ்கல் வளர்ச்சி அடைந்து 1.5-2 மணிக்கு பின்னர் வானம் இருண்டு இந்த பகுதியில் இந்த இடி முழக்கம் மின்னலுடன் மழை பெய்கிறது ஒரு நிலைப்பாடு. வானத்தில் ஏற்படுகின்ற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த நீர்த்துளிகள் விழுவதன் காரணமாக அது பின்னர் அது மின்னலாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடப்பட்ட காலப்பகுதியில் வெளியில போகாமல் இருப்பது நல்லதாக. திறந்த வழியில் எது உயரமாக உள்ளதோ அந்த உயரமான பொருளைத்தான் இடிமின்னல் தாக்கும். ஒரு மரம் இருப்பின் அந்த மரம் திறந்த வழியில் நாம் தான் நிற்கின்றோமா இருந்தால் நாம் தான் உயரமான பொருளாக கருதப்படும். அவ்வாறு உயரமாக காணப்படுவதால் எமக்குத்தான் அந்த இடிமின்னல் முதலில் தாக்கும். ஆகவே நாம் எமது உயரத்தை குறைத்து கால்களை அகல வைக்கும் போது கால்களின் ஒரு காலினூடாக சென்று இன்னொரு காலுக்கூடாக செல்வதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே கால்களை ஒடுக்கி உயரத்தை குறைத்து நாம் குந்தி இருப்பதன் மூலம் இடிமின்னல் தாக்கத்திலிருந்து குறைத்து கொள்ளலாம். கடல் போன்ற பகுதிகளில் நிற்பவர்கள் முடிந்தவரை கடலை விட்டு வெளியே வருவது
சால திறந்ததாகும். திறந்த வாகனங்களில் செல்பவர்களுக்கும் இடிமின்னல் தாக்கம் ஏற்படும். மூடிய வீடுகளில் இருப்பவர்களும் மின்சார வயர்களை துண்டித்து மின் இணைப்புகளை துண்டித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கேபிள் தொலைபேசியை பயன்படுத்தினால் இடிமின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. டிவிகளுக்குரிய கேபிள் இணைப்புகளையும் துண்டிக்க வேண்டும். நாட்டில் தொடரும் வறட்சி காரணமாக ஊர்காவல்துறை மெலிஞ்சிமுனை கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை மெலிஞ்சிமுனை கிராமத்தில் 240 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்கள் ஜீவனோபாய தொழிலாக மீன்பிடி மற்றும் கூலி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் தொடரும் வறட்சியால் மெலிஞ்சிமுனை பகுதி மக்கள் குடிநீர் பிரச்சினையை எதிர்கொள்கின்றனர். ஊர்காவல்துறை பிரதேச சபையால் நாளொன்றுக்கு ஒரு அங்கத்தவருக்கு 6 லிட்டர் வீதம் குடிநீர் இலவசமாக வழங்கப்படுகின்றது. எனினும் நீர் பற்றாக்குறையால் பணம் கொடுத்து நீரினை பெற்றுக் கொள்வதாக மக்கள் கூறுகின்றனர். 6 லிட்டர் தண்ணி மூலமாக நாங்கள் சீவிக்கையில் அது வாழையிலாது. தேசிய நீர் வளங்கள் வடிகாலமை சபையினால் வழங்கப்படுகின்ற இந்த குழாய் மூலமான குடிநீர் வந்து எமது கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்குமான ஒரு இணைப்பு வழங்குவதன் ஊடாகத்தான் அதை ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்றைக்கு வந்து கம்பரளியாண்டு சொல்லி எப்போ கம்பரளியை தேவைப்பட்ட தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முதலோ 4 வருஷமாக வந்து அரசாங்கத்தை ஆதரித்து கொண்டு வரணும். அந்த 4 வருஷத்தில் வந்து கம்பரளிய திட்டங்களோ இல்லாட்டி இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான தேவைப்பட இருக்கேன். இந்த வருஷம் வந்து படமோசமாக வந்து மலையால் வந்து வன்னி பிரதேசம் பாதிக்கப்பட்ட இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பட ஒரு உறுப்பினர்கள் கூட மக்கள் மட்டத்தில் போய் வந்து அந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான நிவாரணம் கொடுக்கல, அரசும் கொடுக்கல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கூட்டமைப்பும் கொடுக்கல. அதோட இப்போ மழை தொடங்கியது திடீர்னு பாதிப்புகள் எல்லா கோணத்திலும் வந்து பாதிப்புகள் இருக்கு. கம்பரிலேன்னு சொல்லி போட்டு ஒரு போர்டுண்டு போட்டு ஏதோ தாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி இந்த அரசாங்கம் கொடுத்து இந்த ஏமாத்திரத்துக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை மட்டும்தான் அவர்கள் பாவிக்கணுமே தவிர அடிப்படையில் இந்த மக்களுடைய நலங்கள் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமை எதுவும் செய்யவும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. கும்மன தேசிய சரணாலயத்தில் சிறுத்தையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவரின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றது. இந்நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற சரணாலயத்தின் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு இன்றும் அனுமதி வழங்கப்படவில்லை. கடந்த 18ஆம் தேதி கும்மன தேசிய சரணாலயத்தில் வீதி செப்பனிடும் பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவரை சிறுத்தை தாக்கியது. இந்த நிலையில் தாக்குதலுக்கிலக்கான நபரை தேடிச் சென்ற குழுவினரில் ஒருவரும் சிறுத்தையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தாக்குதலுக்குள்ளாகிய நபர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அதனையடுத்து சரணாலயத்தின் குறித்த வலயத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு இது போதுமானதா? இந்த பகுதிக்கு மக்கள் மீண்டும் வருகை தந்தால் இதனை விட பாரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. தற்போது அதிக வறட்சி நிலவும் காலமாக உள்ளது. இந்த காலத்தில் அனைத்து விலங்குகளும் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. அவைகள் உணவு தொடர்பில் சிக்கல் தன்மையை எதிர்நோக்கியுள்ளன. மற்றும் ஒரு பக்கம் குடிநீரின்றி தவிக்கின்றன. இவ்வாறான காலகட்டத்தில் அசம்பாவிதங்கள் மேலும் பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இன்னும் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படலாம். உடனடியாக குறித்த சிறுத்தையை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன் அவ்வாறு செயற்பட்டது என்பது தொடர்பில் அதிகமான தகவல்களை திரட்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு காட்டு விலங்குகளினால் மக்கள் தாக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல. மலேக மக்கள் உள்ளிட்ட பலரும் சிறுத்தையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது பேசுபொருளாகவே மாறுகின்றனவே தவிர பின்னர் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் மறந்து விடுகின்றனர். இது தொடர்பில் நாட்டிற்கு குறித்தான வன விலங்குகளையும் பொதுமக்களையும் பாதுகாப்பது தொடர்பில் உரிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதும் கேள்விக்குரியதே. இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாடும் நிர்வாக தெரிவும் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. வவுனியா நகரசபை மண்டபத்தில் தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாடும் புதிய உறுப்பினர்கள் தெரிவும் இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் கொடியை கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா ஏற்றினார். கொடி ஏற்றிய முறையில் தவறு ஏற்பட்டமையினால் மீண்டும் கொடி இறக்கப்பட்டு ஏற்றப்பட்டது. நிகழ்வு நடைபெற்ற மண்டபத்திற்கு வெளியில் நிர்வாக கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்கள் ஆங்காங்கே குழுக்களாக கலந்துரையாடி கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. போனது
இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மா வி சேனாதிராஜா, ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் சிவமோகன், சார்ஸ் நிர்மலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, ஈஸ்வரபாதம், சரவண பவன், இரா துரை ரத்னசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வு நடைபெற்ற மண்டபத்தை சூழ விசேட ஆதரடிப்படையினர், போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிரமுகர் பாதுகாப்பின் நிமித்தம் வவுனியா நகர மண்டபத்தை சூழ போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஆட்சியர் ருவான் குணசேகர தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மா வி சேனாதிராஜாவின் மகன் ஆரா அமுதனும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணி தலைவராக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை சேயானும், இளைஞரணியின் செயலாளராக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுரேனும், பொருளாளராக வவுனியாவைச் சேர்ந்த சிவலோகநாதன் சிவதர்ஷனும் தெரிவு செய்யப்பட்டனர். தமிழரசு கட்சியின் மகளிர் அணி தலைவியாக மதுரை நெல்சனும், செயலாளராக வளர்மதி சுதாவும், பொருளாளராக கலைவாணியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இளைஞரணி மாநாட்டின் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இனப்பிரச்சினைக்கும் மனித உரிமை பேரவை தீர்மானங்களுக்கும் இந்த அரசு செவிசாய்த்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அவகாசம் ஒன்று விதிக்கப்படும். அந்த அந்த அடிப்படையில் வேண்டிய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த தீர்மானம் என்ன என்பது 28ஆம் தேதி பேராளர் மாநாட்டிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானத்தில் அறிவிக்கப்படும். விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்று தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாடு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் புன்னம்பலம் கருத்து தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் இளைஞரணி உடைய நினைக்கிறேன் 76 வயது தலைவர் சிலவழியில் வந்து சுகம் இல்லாமல் போனால் அவசரமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் பிரித்து கொண்டு போகிறதுக்கு வழி தேட வண்டி வரலாம். அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அரசியல் நேர்மை தன்மைக்காக மக்கள் விரும்பி கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஓடி வருவினம் அதை தடுக்கிறதுக்காக வந்து சில வழியில் வந்து அது ஏன்னா அந்த பாதுகாப்பு தேவைப்படலாம். எல்லாம் கட்டிப்பிடிச்சு கொண்டு இருந்தால் வந்து வந்து அது தங்களோட வேலையை செய்ய கஷ்டம் தானே. அப்போ அப்படியாக இருக்கலாம். சுமந்திரனுக்கு வந்து கனகாலமாக வந்து ஆக்கள் அவரை சரியாக விரும்புகிறபடியால் வந்து அந்த மக்கள் முழுமையாக வந்து அவருடைய நெடுகலம் இருக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு அவர் கனகாலமாக இப்போ வச்சிருக்கிறார். இப்போ மற்றவர்களுக்கும் வந்து அந்த செல்வாக்கு அவ்வளோத்துக்கு வளர்கிறபடியால் அவர்களுக்கு அந்த படையல் தேவைப்படுது. இதேவேளை டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் ஸ்ரீஸ்காந்தா மற்றும் கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முற்போக்கு தமிழர் அமைப்பின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துதல், கதிரவிளையில் மேற்கொள்கின்ற எல்மனை தொழிற்சாலை வேலைகள் உடனடியாக நிறுத்துதல் மற்றும் எத்தனால் எரிசாராய தொழிற்சாலையை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாவிக்கரை பூங்காவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி அரசடி நதி வரை சென்றது. பாகர பிரதேசத்திலே வந்து கதிரவழி புச்சாக்கணி என்ற இடத்துல வந்து இந்த இல்மனைட் என்று சொல்லப்படுகின்ற தாது மணலுடைய ஆரம்ப நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பாரிய ஆபத்துக்களும் பாரிய நோய்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே மாறிக்கொண்டிருக்குது. மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய இவ்வாறான தொழில்களையே அவடுத்து கொண்டு வரணும். இது திட்டமிட்ட சதி. மீண்டும் மீண்டும் மக்களை, அதாவது தமிழ் மக்களை வந்து நசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கிறேன். மண்ணை நிர்வாணமாக்குகின்ற செயற்பாடு. அதன் பின்னர் வேதநாயக மண்டபத்தில் முற்போக்கு தமிழர் அமைப்பின் ஏற்பாட்டில் கூட்டம் நடைபெற்றது. 1993 7ஆம் மாதம் 28ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரமும் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றும் அந்த தமிழ் பிரதேச செயலகம் 30 வருஷம் தாண்டியும் இன்னும் தரமுயர்த்தப்படாமல் இருக்கின்றன. வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் இந்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி விட முடியும். இந்த அரசை பாதுகாப்பதற்காக 2015 16 17 18 என்று ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் கரங்களை உயர்த்தி இந்த அரசை பாதுகாத்தது மட்டுமல்ல வந்து நாட்டினுடைய பிரதமரை பாதுகாப்பதற்கு கரங்களை உயர்த்தினோம். பல்வேறு கோரிக்கைகளை
நிபந்தனைகளை விதித்தாலும் இந்த அரசு அதை ஒரு பொருட்டாக கணக்கெடுக்கவில்லை. தமிழர் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவர் கே மோகன் கல்முனையில் நேற்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவினுடைய தரமுயர்த்தல் தரமுயர்த்த வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். வடக்கு பிரதேச செயலக பிரிவு தரமுயர்த்தல், அந்த செயலக பிரிவிற்குள்ளே தமிழர்கள் கணிசமான அளவு இருக்கின்றார்கள், அதே போன்று முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், சிங்களவர்களும் இருக்கின்றார்கள். இது தனிப்பட்ட இனத்துக்காக கேட்கப்படுகின்ற விடயம் அல்ல. ஏறாவூரிலே அங்கே தனி செயலகம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓட்டமாவடியிலே தனி செயலகம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மக்களுடைய தேவை கருதி அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே மக்கள் கோரியிருந்தார்கள் அதிகார பரவலாக்களை பரவலாக்குவதற்காக அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவும் இருக்கின்ற பிரதேச செயலக பிரிவை தரமுயர்த்துவது. இதில் யாருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இது ஒரு நியாயமான போராட்டம். சாய்ந்தமருது பள்ளி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. சாய்ந்தமருதுக்கு ஒரு நகர சபை பெற நாங்கள் விட மாட்டோம் என்று அரசியல் கட்சிகளும் அதிகாரம் உள்ள எம்பிக்களும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சாய்ந்தமருது ஒரு எம்பி இல்லை, கல்மை தொகுதிக்கென்று அமைக்கப்பட்ட எம்பியும் கூட என்ன சொல்றார், சாய்ந்தமருதுக்கு எந்த உயிரிழக்கும் வரைக்கும் நான் நகரசபை தரமாட்டேன் பகிரங்கமாக கூறிட்டார். அவருக்கு போட் போட்டாங்க, நமக்கே சவால் விடுறார். இந்த மினிஸ்ட்ரி எடுத்தது கூட இதுக்காக வேண்டிதானா, இந்த உள்ளூராட்சி அமைச்சர் மினிஸ்ட்ரி எடுத்தது கூட சாய்ந்தமருக்கு நகரசபை கிடைக்க தடுப்பதற்காக வேண்டியன்னு சொல்லியிருக்கிறார். சாய்ந்தமரை தோற்கடிப்பதற்கென்று பணம் சேர்க்கிறார்கள். அதில் கருத்து என்ன, எந்த எலெக்ஷன் வந்தாலும் நம்ம எல்லாரும் தீர்மானிக்கணும் எங்கட ஊருக்கு ஒரு ஆள் வேணும், எம்பியாக இருந்தால் எம்பி வேணும், மாகாண சபை இருந்தால் மாகாண சபை வேணும், அதுக்கு நாம ஒற்றுமைப்பட வேண்டும். பதுளை மீரியபத்த மண் சரிவு அனர்த்தம் விலை மதிப்பில்லாத உயிர்களை மட்டுமன்றி மலையக மண்ணின் கலை பொக்கிஷத்தின் காவலர்களையும் காவு கொண்டதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. மலையக மண்ணின் பாரம்பரிய கலை பொக்கிஷத்தின் வேரை தேடி பயணிக்கும் அண்ணன்மார் தங்கால் கதை சிறப்பு தொகுப்பு அடுத்து. மலேக மக்களின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்தி அனர்த்தமாக 2014 அக்டோபர் 29 பதுல கொஸ்லாந்த மீரிய பெத்தையில் பதிவான மண்சரிவு அனர்த்தத்தில் 37 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. கொஸ்லாந்த மீரிய பெத்தவில் அனர்த்தத்திற்கு முன்பிருந்த மகாமுனி கோவிலை மையப்படுத்தி 60 பொன்னர் சங்கர் கூத்து நடாத்தப்பட்டமை தொடர்பில் எம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். மீரியபத்தையில் பெற்ற மண் சரி மிகப்பெரிய இயற்கை பேரழிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பேரழிவிலே அங்கிருந்த மகாமுனி ஆலயம் முற்றாக சேதமடைந்து போயிட்டது. அந்த மீரியபத்தை தோட்டத்திலே இந்த கூத்தை ஆடுகின்ற கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட கலைகளும் இதோடு இறந்து போய்விட்டார்கள், அழிந்து போய்விட்டார்கள் என்ற நிலையிலே அந்த தோட்டத்தை மீள புனர்வைத்து வேறொரு இடத்தில் அந்த மக்கள் எஞ்சியிருந்த மக்களை குடியேற்றிய போது அந்த மக்கள் செய்த முதல் வேலை இந்த மகாமுனி ஆலயத்தையும் தங்களுடைய பொன்னர் சங்கர் கூத்தையும் மீள மீட்டெடுக்கும் முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் இளம் தலைமுறை இளைஞர்கள் ஏற்கனவே எஞ்சியிருந்த ஒருவர் சேர்ந்து அந்த கூத்தை மீட்டிருக்கிறார்கள் என்பது அது எந்த அளவு தூரத்துக்கு இந்த சமூகத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது, அழிவுகளிலிருந்து அவலங்களிலிருந்து துயரங்களிலிருந்து மீண்டு வருவதற்கான தன்னம்பிக்கை அளிக்கிறது, ஒரு உளவியல் பலத்தை அளிக்கிறது. ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் கூத்தாக இது பரிணமித்திருக்கிறதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த மீரியப்பத்தை மண்சரியில் அறிந்து போல ஆலயமும் இந்த பொன்னர் சங்கர் கூத்தும் அதை மீட்டெடுக்கும் முயற்சிகளும் காணப்படுகின்றன. 6 தசாப்தங்களாக அண்ணன்மார் தங்காள் கூத்து அரங்கேறிய கொஸ்லாந்த மீரிய பெத்த மகாமுனி ஆலயம் இன்று வறுமையை சுமந்து இவ்வாறு காட்சியளிக்கிறது. முன்னை நாள் பசுமையை மீட்ட விழையும் கொஸ்லாந்த மீரிய பெத்த மகாமுனி கோவில் பூசகரே இவர். இந்த 69 வருஷ காலமும் இந்த படுகளம் போடுறது, மாமணி வேஷமெல்லாம் போட்டு நாங்கள் படுகளை எழுப்புறது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம். கச்சை கட்டி அந்த மகாமணி எப்படி இருந்தாரோ இருக்கிற உருவம் அதே மாதிரி எனக்கு வேஷம் கட்டி தான் அந்த வரலாறு படித்தவங்க கதை படித்து படுகளம் போட்டு எழுப்பக்கூடிய சக்தி உள்ளவங்க
இறந்து போயிட்டாங்க. அதில் ஒருவர் இருக்கார், அவரை நான் கண்டிக்க முடியாமல் போயிடுச்சு. அதில் சேர்ந்தவங்க எல்லாம் பிரிஞ்சு நாலு பக்கமாக அங்கிட்டுங்கிட்டும் கொழும்புக்கும் அங்கிட்டுங்கிட்டும் போயிட்டாங்க. மண் சரி வந்த கிற்பாடு இந்த வரலாறு மறுபடி கொண்டாணிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்க செய்யலான்னு பார்த்தாலும் ஒரு ஆலயம் இல்லை. இந்த மகாமணி சிலை வந்து எனக்கு தெரிய, நான் சின்ன ஒரு 10 வயசில் இருக்கிற நேரத்தில் தான் இந்த சிலையை உருவாக்குனாங்க. இந்த சிலை வந்து 18 அடி உயரம். 70வது வருஷம் படுகளம் போடுறதுக்கு முன்னே மண் சரி வந்து எல்லாத்தையுமே கோயிலிருந்து சகலமும் கொண்டு போயிருச்சு. ஆனால் மகாமணி சிலை மட்டும் அப்படியே சாஞ்ச வாக்கில் இருக்குது. வீரபத்திரரின் அம்சமான மகாமுனி ஆலய திருவிழாக்களை கேந்திரமாக கொண்டு இந்த கூத்து நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? பதிலுடன் வருகிறது நாளைய அண்ணன்மார் தங்காள் தொகுப்பு. மேல்மாகாண சபையினுடைய ஆட்சிக்காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவுக்கு வரவுள்ளது. ஆளுநர்களின் அதிகாரத்திற்குள் கொண்டுவரப்படும் 8வது மாகாண சபை இதுவாகும். கிழக்கு, வடமத்திய மற்றும் சப்ரகம்புவ மாகாண சபைகளின் ஆட்சிக்காலம் 2017 நிறைவடைந்தது. வடமேல், மத்திய மற்றும் வடமாகாண சபைகளின் ஆட்சிக்காலம் 2018 நிறைவுக்கு வந்தது. தென்மாகாண சபையின் ஆட்சிக்காலம் கடந்த 10ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. 9 மாகாணங்களில் மீதமாக உள்ள ஊவா மாகாணத்தின் ஆட்சிக்காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நிறைவுக்கு வரவுள்ளது. தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தப்பட்டு வருகின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா? 3-2 பெரும்பான்மையை பெற்று காலத்தினை பிற்போட்டனர். இப்பொழுது அதனை செய்ய முடியாது. தற்பொழுது எல்லை நிர்ணய பிரச்சனையை முன்வைத்து காலத்தை கடத்துகின்றனர். தேவை இருந்தால் நாளைக்கும் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை இந்த முறையில் நடத்துவோம் என ஆளும் கட்சியினர் தெரிவிப்பார்களாயின் எதிர்கட்சி என்ற ரீதியில் ஏதேனும் நாம் அனைவரும் ஒன்றாக கையை உயர்த்துவோம். நாங்கள் தான் தேர்தலை கோருகின்றோம். ஆனால் தேர்தலை முதலில் காலம் தாழ்த்துவது அவர்கள்தான். மாகாண சபை தேர்தல் வரப்போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலை நடத்தி பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியதன் பின்னர் தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். சட்டத்தின் பிரகாரம் மீண்டும் பழைய முறைக்கு செல்வதாயின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டும். அவ்வாறில்லையாயின் தற்போதுள்ள நிலையில் எல்லை நிர்ணய அறிக்கை நிறைவு பெறவில்லை. தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான காரணிகள் எதுவுமே இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு தின நிகழ்வு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. 2019 தந்தை செல்வா நினைவு தின நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. தந்தை செல்வா நட்பணி மன்றம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு கொழும்பு ஜிந்துபெட்டி நீதிராஜா மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று மாலை நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் மனோ கணேசன், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஊடகத்துறை சார்பில் சிறந்த ஊடக சபைக்கான தந்தை செல்வா விருது நியூஸ்ஃபர்ஸ்டின் செய்தி ஆசிரியர் ராசலிங்கம் ரவிரகுவுக்கு கிடைத்தது. கலாசாரம், கல்வி, பொதுச்சேவை, ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தந்தை செல்வா விருதுகள் வழங்கப்பட்டன. ஊடகவியலாளர் ரத்னம் தயாபரன் விபத்தில் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஊடகவியலாளரும் யாழ் ஊடக அமையத்தின் போத்தகருமாகிய ரத்னம் தயாபரன் உடுப்பட்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்து சம்பவம் புத்தூர் சந்தியில் நேற்று நண்பகல் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரத்னம் தயாபரன் பயணித்த மோட்டார் சைக்கிளை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. மோதி விபத்தினை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிள் தப்பிச் சென்றுள்ளதுடன் அஜிவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்த கருத்தினை கெஹலிய ரம்புக்வெல்லவின் கருத்துடன் நாம் சற்று முன்னர் ஒளிபரப்பியிருந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெல்ல பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்காரின் கருத்துக்கு தொலைபேசி ஊடாக மீண்டும் கருத்து தெரிவித்திருந்தார். நாம் மதிக்கும் புதிய இளம் அரசியல்வாதி ஒருவரே மரிக்கார். அவ்வாறான விடயங்களை கூறுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவ்வாறு கூறுபவர்கள் பலர் உள்ளார்கள் அல்லவா? அது தொடர்பில் எமக்கு பிரச்சனை இல்லை. அவ்வாறான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்களா என்று நான் கேட்கிறேன். தேர்தல் எப்போது நடைபெறும்? ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு நடத்துவார்கள் என ஊடகவியலாளர்கள் என்ற ரீதியில் நீங்கள் அறிவீர்கள். அவர் இது தொடர்பில் அறிய மாட்டார். அவ்வாறான கதைகள் தேவையில்லை.
மரிக்கார் என்ற ஒருவர் பாராளுமன்றத்தில் உள்ளமை தற்போது எனக்கு நினைவுக்கு வந்தது. தேர்தல் தொடர்பில் தீர்மானிப்பது நீங்கள் அல்ல என்பதை அந்த குழுவினருக்கும் அவருக்கும் நாம் கூறுகிறோம். ரணில் விக்ரமசிங்க, சாகல மங்கள மலிக் போன்றவர்கள் உள்ள சிறிய அமைச்சரவை தேர்தலுக்கு பயப்படுகிறது. பழுத்தூக்கல் போட்டி வரலாற்றில் முதல் தடவையாக ஆசிய பழுத்தூக்கல் சாம்பியன்ஷிப் சிரேஷ்ட பிரிவில் இலங்கைக்கு பதக்கம் கிட்டியுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஆசிய பழுத்தூக்கல் சாம்பியன்ஷிப்பில் திலாந்த இசுரு இலங்கைக்கு முதல் பதக்கத்தை வென்று கொடுத்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.